السلام عليكم ورحمة الله وبركاته أهلا وسهلا مرحبا فيكم سرب والمي پرندية الله وكي إلا پوهلوم الحمد لله ولرد ورم إلان چتكال إن سندنة آتشل أيوم آكا تيرنهل أيوم تن نمبي كي مطرم بدا مويچي أنبا بطرود كالدي إلو مولكا بلمية پن پاتھ هلیم كامانم سلتت سرند ناج پرجائي هلے ورو آكو دل Great Minds إنور پاهمان Growth Minds پاڑنري ألب پر يسيوي آتشو ورهندرده இளம் தலைமுறையினரே இலை மறைக்காய்களாக மறைந்து கிடக்கும் வரைதல் கவிதை நகைச்சுவை திறன் சிறுகதை எழுதுதல் கட்டுரையாக்கம் போன்ற இன்னும் பாச்பல ஆற்றல்களை ஏந்திய வண்ணம் சிந்தனை துறலாக குரூப் 6 நாலேஜ் பட்டர்ஃபிளைஸ் மாணவர்களால் இச்சஞ்சிகை வெளியிடப்படுகின்றது இச்சஞ்சிகையை வடிவமைக்க சிறந்த வழிகாட்டல்களை வழங்கிய ஃபஸ்லான் ஏகாதர் சார் அவர்களுக்கும் இப்பாடநெறியின் ஒருங்கிணைப்பாளருமான மிஸ் அஃப்ரா அவர்களுக்கும் மேலும் தோளோடு தோல் நின்று எமக்கு தன்னம்பிக்கையூட்டிய மேச் பார்வையாளர் மிஸ் பரீரா அவர்களுக்கும் அறிவுரையாளர் மிஸ்ஸஸ் நுஸ்ரா அவர்களுக்கும் எனது நன்றியையும் இன்னும் என் சக தோழிகளின் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த குரோத் மைண்ட்ஸ் பாடநெறிய உருவாக்கி தந்த கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்திற்கு எமது நன்றிகள் உங்கள் உயர்ந்த தொனி தொடர வாழ்த்துக்கள் ஆசிரியுரையை சுருக்கமாக சொல்ல நான் ஜிஎம்ஜி 148 ஜுலேஹா ஃபாமி அவர்களே அழைக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கிரேட் மைண்ட்ஸ் எனும் நிறுவனத்தினால் உளநல பிரிவால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்படும் குரோத் மைண்ட்ஸ் எனும் பாடநெறியில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஒரு சஞ்சியை மூலம் தமது எழுத்து சார்ந்த அடையாளத்தையும் தமது படைப்பிற்கான வெளியீட்டையும் பிரசினித்து மாணவர்களை வாழ்த்தியுள்ளார் அத்தோடு இச்சஞ்சிகை மூலம் குரோத் மைண்ட்ஸ் பாடநெறியின் உளவியல் பயிற்சி திட்டம் வெற்றிகரமாக தொடர்ந்துள்ளது என்பதை விளக்கிக் கொள்ள முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஜஸாகல்லா சிஸ்டர் அடுத்ததாக அணிந்திரையை சுருக்கமாக சொல்வதற்கு ஃபர்ஹா சிஸ்டரை அழைக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அணிந்துரையை சுருக்கிச் சேர்க்க நான் உங்கள் முன்னே வந்திருக்கிறேன் குரோத் மைண்ட்ஸ் எனும் ஒரு வருட கால பயிற்சி நெறிமுறைக்கு ஒரு புது படைப்பாகவே தான் இச்சஞ்சிகை நோக்குவதாகவும் பயிற்சி நெறியில் கலந்து கொண்ட மாணவர்கள் பயனுள்ள வகையில் ஒரு சஞ்சிகையை வெளியிட்டிருப்பது பாராட்டத்தக்க ஒரு விடயம் என்றும் கூறியுள்ளார் மேலும் படிப்பவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் இச்சஞ்சிகை அமைந்துள்ளதோடு அமைந்துள்ளது சிறுவர்களின் வித்தியாசமான ஆற்றல்கள் வெளிப்பட்டு இருப்பது ஏனைய சிறுவர்களுக்கு முன்னுதாரணமாக அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இறுதியாக இச்சஞ்சிகை வெளியிட வழிகோல் குரோத் மைண்ட்ஸ் குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜசாகல்லா சிஸ்டர் அடுத்ததாக நாம் பொருளடக்கத்தை பார்க்கலாம் முதல் பக்கம் முன்னுரையும் இரண்டாவது பக்கம் ஆசிரியர் உரையும் மூன்று தொடக்கம் பொருளடக்கமும் நான்கு தொடக்கம் ஐந்தாம் பக்கங்களில் என் அன்பு சகோதரிகளின் பெயரும் சுட்டென்னும் ஆறு தொடக்கம் பதினெட்டாம் பக்கங்களில் கடந்த மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற வகுப்புகளின் சாராம்சமும் உள்ளடங்கியதாக இச்சஞ்சிகை உருவாக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இச்சஞ்சிகையின் ஒரு அங்கமாக என் சக தோழிகளின் ஆக்கங்கள் இடம்பெற்றுள்ளன அந்த வகையில் கோகோ கோலாவின் கதையே வேறு எனும் சிறு கட்டுரையும் புது மொழிகளும் பதினெட்டாம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது பத்தொன்பது தொடக்கம் இருபதாம் பக்கத்தில் ஒரு குட்டி கதை காணப்படுகின்றது இதை வாசிக்கும் உங்கள் மனதில் துன்பங்கள் வரும் நேரம் இறைவு நம்மை அழைக்கும் நேரம் என்ற விடயம் ஆழமாக பதிந்துவிடும் இருபத்தொராம் பக்கத்தில் உவமை தொடர்களும் உங்கள் அறிவுக்கு அறிவு சேர்க்கும் அறிவுரைகளும் சில இருபத்தி இரண்டாம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது வாசிக்க தவறிவிடாதீர்கள் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடமே வரும் எனவே நம்பிக்கையோடு செயற்படுங்கள் வெற்றி உங்களிடம் தானாக வந்து சேரும் எனும் சிந்தனை துறையுடன் அடுத்து சஞ்சிகையின் இருபத்தி மூன்றாம் பக்கத்தில் ட்ரை அண்ட் ட்ரை யூ வில் ஃப்ளை எனும் கவிதை இடம்பெற்றுள்ளது இது விடாமுயற்சியின் வெற்றி பற்றி சிறப்பாக விளக்குகின்றது
24 பக்கத்தில் அசதுல்லாஹ் எனும் சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய சிறு கவிதை ஒன்று இடம்பெற்றுள்ளது. அத்தோடு 25 தொடக்கம் 26 பக்கங்களில் ஒரு ஆங்கில கவிதை காணப்படுகின்றது. 28 பக்கங்களில் உங்கள் நுண்ணறிவை சீண்டி பார்க்க ஒரு புதிர் காணப்படுகின்றது. 29 பக்கத்தில் குரோத் மைண்ட்ஸ் எனும் கவிதையும் வாசிப்பு மனிதனை பூரணப்படுத்தும் எனும் கட்டுரை 30 பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. அவரை இவரை போல் அல்லாமல் உன்னை போல் வாழ்ந்து காட்டு. தொடர்ந்து 31 பக்கத்தில் புதிர்களும் 32 பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் அ டீச்சர் எனும் உரையாடலும் ஆஃப்டர் இங்கிலீஷ் எக்ஸாம் எனும் கவிதையும் இடம்பெற்றுள்ளது. 33 பக்கத்தில் சிறு உரையாடல்களும் 34 பக்கத்தில் சிந்தனையை தூண்டும் சிறு பொன்னான சிந்தனைகளும் 35 பக்கத்தில் ஹிஜாப்ஸ் எனும் சிறு கட்டுரையும் தொழாதவர்களின் நிலை பாசமிகுத்தாயே பொது வினாவிடை பயிற்சி பட்டறை என்பன 36, 37, 38 பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து 39 தொடக்கம் 44 பக்கத்தில் ஹெல்த் டிப்ஸும் இடம்பெற்றுள்ளது. அத்தோடு 45 தொடக்கம் 46 வரையில் தாமரை கோபுரம் பற்றிய சில தகவல்கள் இடம்பெற்றுள்ளது. 47 பக்கத்தில் லீடர் எனும் கவிதையும் காணப்படுகிறது. இறுதி பக்கங்களில் மனம் கவரும் வகையில் மாணவர்களால் பிடிக்கப்பட்ட புகைப்படங்களில் சில 45 தொடக்கம் 50 பக்கங்களில் இடம்பெற்றுள்ளது. 51 பக்கத்தில் மாணவர்களின் கைப்பணிகளும் 52 பக்கங்களில் மாணவர்களால் வரையப்பட்ட ஓவியங்களும் இடம்பெற்றுள்ளன. 53, 54 பக்கங்களில் சமூக வலைத்தளங்கள் சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்களை பற்றிய ஒரு கட்டுரையுடன் இச்சஞ்சிகை நிறைவடைகிறது. முதலாவதாக GMG6 ஹம்தா ரியாஸ் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இது உங்களுக்கான தருணம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. I am GMG06 Fatima Hamdarias. I am happily participating in the 12-month workshop Growth Minds conducted by the Great Minds Organization. I am a member of the Wonderful Knowledge Butterflies Group. My submissions for the magazine fashioned by the Knowledge Butterflies Group Sindhanai Thural magazine are firstly my summary. The topic that I've chosen for my summary is I want to win in my life. It is on page 14 of our magazine. The program I want to win in my life was conducted by Ms. Saddam Shafiq on the 31st of July 2021. The topic is completely based on goals and how to achieve your goal. My articles. My first article is a poem that I've written, Try and Try, You Will Fly. It is on page 25. It gives the message, never give up, and tells you that there will be many obstacles on the way to your goal, but it relies on your hands whether you reach it or not. My second article is a story that I've created, The Clever Lily. It is on page 28 and continues till page 30. It is a story about a clever 8-year-old girl who saves her family from poverty using her clever skills. We can learn a lot from her and we can apply it in a certain circumstances in our life, which might even save our life one day. My third articles are a few games that I've made myself. They are on page 29 and 30. Try them and have fun. I have submitted two of my crafts for the craft page, which is on page 53. I have submitted the photo of a beautiful vase with flowers that I've made and the photo of a few shells that I've painted. I've also submitted two of my arts for the arts page, which is on page 54. I've submitted a colorful flower design that I designed and an art of a dazzling vase that I've done. Those are my submissions for the Sindhanai Thural magazine. I hope you like them and enjoy the articles of the magazine. Jazakallahu khairan. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Jazakallah sister. Adthodarndu GMG7 team MFF Parha avargalai varavetrik kolgindren. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. GMG17 ஃபர்ஹா. சிந்தனை தூரல் எனும் சஞ்சிகையில் எனது ஆக்கங்களும் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்வுடன் அறிய தருகிறேன். அது முதலாவது வாராந்தம் சனிக்கிழமை நாட்களில் நடந்த கவர்மெண்ட் பாடலியின் 14/6/2001 ஆண்டு ஃபஸ்லான் சார் அவர்களால் நடத்தப்பட்ட ஜீரோ டி ஹீரோ என்ற நிகழ்ச்சியை பற்றி சமரி பக்கம் 7 காணப்படுகின்றது. அடுத்ததாக மனதை இனிமையாக்க சிந்தனை வரிகளால் பொன்னான சிந்தனைகள் பக்கம் 36-37 முறையே படுகிறது. அடுத்ததாக தொழா
தொழாவிட்டால் இம்மை என்றாலும் மறுமை என்றாலும் நமக்கு நஷ்டம்தான். அதை வாக்கியவர்களான தொழாதவர்களின் நிலை என்ற தலைப்பில் பக்கம் 38 காணப்படுகின்றது. அடுத்ததாக தாயை பற்றி பாசமிகு தாயே என்ற கவிதையை கவிதை வரிகள் பக்கம் 39 காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி பக்கம் 51, 52, 52 புகைப்படங்களும் பக்கம் 53 கிராஃப்டும் பக்கம் 54 குரானை நாம் எப்பொழுதும் ஓத வேண்டும், அதை தினமும் குரானை நாம் எப்படி நினைசிக்க வேண்டும், அதை தினமும் ஓத வேண்டும் என்ற தொனியில் உள்ள தலைப்பிலான சித்திரமும் காணப்படுகின்றது. ஜசாகல்லா ஹை. அடுத்ததாக GMG 28 நுத்ரத்துல் இஸ்லாம் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். இது உங்களுக்கான தர்மம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் GMG 28 நுத்ரத்துல் இஸ்லாம். நாலேஜ் பட்டர்ஃப்ளை சஞ்சிகையில் எனது சுருக்கம் பக்கம் 17 குறிப்பிடப்பட்டுள்ளது. அது அப்கிரேட் யோர் செல்ஃப் அண்ட் யோர் ஸ்கில்ஸ் எனும் தலைப்பில் உள்ளது. இவ்வகுப்பு 2021 8th 28th நடைபெற்றது. இவ்வகுப்பினை அனஸ் அஸ்வர் சார் அவர்கள் நடத்தி வைத்தார். இப்பகுதியிலே நாம் எம்மை எவ்வாறு அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என்பதும் பொறுமையாக இருந்து செயற்பட்டால் எமது கனவுகள் நனவாகும் என்பது பற்றியும் கூறப்பட்டது. அத்தோடு இசங்கியல் என்னுடைய ஆக்கங்களையும் வெளியிட்டுள்ளேன். அந்த வகையில் 22 பக்கத்தில் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சிறு கட்டுரை எழுதியுள்ளேன். இன்னும் 46 மற்றும் 47 பக்கங்களில் என்னால் எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் பதிவிட்டுள்ளேன். உங்களை கவரும் விதத்தில் அவை காணப்படுகிறது என நம்புகின்றேன். இறுதியாக இச்சஞ்சிகையின் 50 பக்கத்தில் என்னால் வரையப்பட்ட சித்திரம் ஒன்றையும் உள்ளடக்கியுள்ளேன். இச்சஞ்சிகையை படிக்கும் உங்களுக்கு ஆக்கங்கள் பிரயோசனமான ஒன்றாக அமையும் என்று நம்புகின்றேன். ஜசாகல்லாஹு கைரன். அடுத்ததாக எம்எஃப் GMG 39 இஃபத் ஹனா அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த சஞ்சிகையில் நான் சனிக்கிழமை பாடமான உலக வாழ்க்கையின் யதார்த்தம் பற்றி எழுதினேன். அதை நிகழ்த்தியவர் அஷக் அல்தா ஃபாரூக் நலீமி அவர்கள். இந்த நிலையில்லா உலகம் நாளை மறுமையின் விளை நிலம் என்றும் நிலையான சுவனத்தை அடைய விளை நிலத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் பல உதாரணங்கள் மூலம் விளக்கி சென்றார் உளவாளர் அவர்கள். அது படிப்பினையாக அமைந்தது. அடுத்ததாக குர்ஆன் ஓதுவதன் சிறப்பும் புதுமொழி தொகுப்பும் ஒரு குட்டி கதையும் எழுதியுள்ளேன். நான் எழுதிய குட்டி கதை 20 பக்கத்தில் உள்ளது. அந்த குட்டி கதையின் படிப்பினை துன்பம் வரும் நேரம் இறைவனை தேடும் நேரம் மட்டுமில்லாமல் என் நேரமும் இறைவனை நாட வேண்டும். ஜஜாகல்லாஹுவை. ஜஜாகல்லாஹைரன். அடுத்ததாக GMG 50 எம் எஃப் ஃபாத்திமா அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இது உங்களுக்கான தருணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐ எம் GMG 50 ஃபாத்திமா. இன் சிந்தனை தூரல் மகசின் மை சமரி மை 2 ஆர்டிகல்ஸ் அண்ட் சம் ஆஃப் மை கிரியேட்டிவ் திங்ஸ் ஹவ் பீன் ப்ரெசன்ட் இன் இட். ஃபர்ஸ்ட் இட்ஸ் மை சமரி. இட் இஸ் வேக் அப் ஏர்லி. It is on page 8 and 9. It was conducted by Sir Fazlane Kader and it was held on 26th of June 2021. This topic tells you the benefits we gain if we wake up early in the morning and how should we practice to wake up early. Next, my first article. It is health tips. It is on page 41 and it continues till page 46. In that first one is tips for daily life. It says about a healthy life. In our daily life, what are good and what are bad things should be taken to our body. Second one is healthy eating. It says the thing about the benefits we gain in our daily life by eating many varieties of fruits. Next, my second article. It is documentary Tamil and it is on page 47 and 48. It says about the lotus tower, which is more proudest thing in Sri Lanka. Next, my art is on page 54. That art says you water is a valuable thing. It is very important for human, so we should save water and not to waste it. Finally, my craft is on
page 53 and photography is on page 50. Jazakallah khairan. Jazakallah khairan sister. அடுத்ததாக எம்பிஎஃப் ஷஃபியா ஜிஎம்ஜி 72 அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஐ எம் ஜிஎம்ஜி 72 எம்பிஎஃப் ஷஃபியா. க்ரோஸ் மைண்ட்ஸில் குழு 6 நாலேஜ் பட்டர்ஃப்ளை என்ற குழுவில் இருந்த ஒரு மாணவி. எங்களது சஞ்சிகையின் பெயர் சிந்தனை தூரல் ஆகும். இச்சஞ்சையை நான் கூறப்போவது சமரி வென்றவென்றால் டைம் அண்ட் மீ என்ற பாடத்தில் ஆகும். இந்த பாடம் பக்கம் 16 பக்கத்தில் உள்ளது. இதனை கற்பித்து தந்தவர் சர் ஃபஸ்லான் ஏகாதர் அவர்கள் ஆவார். 7ஆம் திகதி 8ஆம் மாதம் 2021. டைம் அண்ட் மீயை பற்றி சிறு விளக்கம் ஒன்று இதோ. நேரம் பொன்னானதே, நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் வேலைகளை நேரத்திற்கு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று இருக்கும் நாள் நாளை இல்லை. அடுத்ததாக பக்கம் 18 கொக்கா கோலாவின் கதையே வேறு பற்றி சிறு குறிப்பு ஒன்று கூறுவேன். கொக்கா கோலா ஒரு மருந்து பொருள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அது ஒரு நச்சு பொருள் ஆகும். அடுத்ததாக எனது ஆர்டிக்கல் பக்கம் 30 வாசிப்பு மனிதனை பூரணமாக்கும் என்ற கட்டுரையை எழுதினேன். வாசிப்பின் பயன் பற்றி ஒரு இரு வசனங்கள் பின்வருமாறு கூறுவேன். ஒரு மனிதனுக்கு வாசிப்பு முக்கியம். வாசிப்பு இல்லாவிட்டால் அந்த மனிதன் வாழ்க்கை சீரான முறையில் இல்லை. வாசிப்புல தான் அறிவு வளர்ச்சி அடையும். அடுத்தது எனது கிராஃப்ட் பக்கம் 53 போட்டோகிராஃபி பேஜ் பக்கம் 52 டிராயிங் பக்கம் 54 உள்ளது. ஜஸாகல்லாஹ் ஹைரன் சிஸ்டர். அடுத்ததாக ஜிஎம்ஜி 83 எம்ஆர்எஃப் விஸ்மா அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இது உங்களுக்கான தருணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐ ஆம் ஜிஎம்ஜி 83 ரிஸ்மா ருக்ஷான். சிந்தனை தூரல் எனும் சஞ்சிகையில் எனது ஆக்கமும் இடம் பெற்றுள்ளதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். அந்த வகையில் பக்கங்களான 33, 53, 54 எனும் ஒழுங்குமுறையே பொது அறிவு, கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் இடம் பெற்றுள்ளது. இங்கு அறிவை மேம்படுத்த பொது அறிவும், பொழுதுபோக்கிற்கு உகந்த டோல் அண்ட் வால் ஹேங்கிங் ரோஸும், மனதிற்கு இன்பம் அளிக்கும் ஒரு மாலை நேர இயற்கை காட்சியையும் சித்திரமாக உங்கள் முன் கொண்டு வந்துள்ளேன். ஜஸாகல்லா ஹைரன் சிஸ்டம். அடுத்ததாக ஜிஎம்ஜி 94 எம்ஆர் உமைரா அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐ எம் ஜிஎம்ஜி 94 உமைரா ரிகாஸ். சிந்தனை தூரல் எனும் எங்களது சஞ்சிகையில் நான் முதலில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் நடைபெறும் எமது க்ரோத் மைண்ட்ஸ் வகுப்பில் 2021 ஏழாம் மாதம் 10ஆம் திகதி டாக்டர் அலவி சாரினால் நடத்தப்பட்ட பாசிட்டிவ் மைண்ட் செட் எனும் வழிகாட்டல் நிகழ்ச்சியின் சுருக்கத்தை சொல்ல போகிறேன். எமது திறமைகளை எவ்வாறு நாம் அறிவோம், எமது திறமைகளை எவ்வாறு நாம் வெளிக்காட்டுவது, எமது திறமைகளை வெளிக்காட்டுவது அவசியம். அடுத்து எனது சொந்த ஆர்டிக்கல் ஆக பக்கம் 31 க்ரோத் மைண்ட்ஸ் எனும் தலைப்பில் 24 வரிகளை கொண்டு க்ரோத் மைண்ட்ஸின் பயன்களை கவிதையாக எழுதியுள்ளேன். மற்றும் பக்கம் 35 மோட்டிவேஷனல் குவோட் ஒன்றை எழுதியுள்ளேன். நத்திங் இஸ் இம்பாசிபிள், தி வேர்ட் இட்செல்ஃப் சேஸ் ஐ ஆம் பாசிபிள். ஜஸாகல்லாஹ் ஹைரன் சிஸ்டம். அடுத்ததாக ஜிஎம்ஜி 116 எம்ஐ ரஹ்மத் ரஹிமா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐ எம் ஜிஎம்ஜி 116 ரஹ்மத் ரஹீமா இல்லியாஸ். நாலேஜ் பட்டர்ஃப்ளைஸ் குழுவினால் வெளியிடப்படும் சிந்தனை தூரல் சஞ்சிகையில் எனது ஆக்கங்களாக வாரந்தோறும் சனிக்கிழமை நாட்களில் நடந்த எமது க்ரோத் மைண்ட்ஸ் பாடநெறியில் 17ஆம் திகதி 7ஆம் மாதம் 2021
ஏகாதர் சர் அவர்களால் நடத்தப்பட்ட தொழுகையின் சிறப்பும் துல் ஹஜ்மானத்தின் சிறப்பும் பற்றி சமரியை பக்கம் 12 சமர்ப்பித்துள்ளேன். தொழுகையின் முக்கியத்துவம், அதனால் கிடைக்கும் நன்மை தீமைகள். துல் ஹஜ் மாதத்தின் சிறப்பு, அந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல் பற்றியும் விளக்கினார். எனது சொந்த ஆக்கங்களாக பக்கம் 37 ஹிஜாப் என்ற கட்டுரை இடம்பெற்றுள்ளது. அதை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். My hijab is my respect, my beauty, and my honor, and I will never ever trade it for this temporary world. It's not just a hijab, it's our key to Jannah. Hijab is not a fashion, it is an act of faith. பக்கம் 39-40 பொது அறிவு வினா விடை இடம்பெற்றுள்ளது. பக்கம் 40 பயிற்சி பட்டறை எனும் கவிதை இடம்பெற்றுள்ளது. இக்கவிதை குரூப் மென்ஸை பற்றி உள்ளது. பக்கம் 53 எனது கிராப் இடம்பெற்றுள்ளது. இவ்வாய்ப்பை தந்ததற்கு முதற்கண் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அடுத்ததாக எமது சார் பஸ்லான் ஏகாதர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகின்றேன். ஜசாகல்லாஹ் ஹைரா. ஜசாகல்லாஹ் ஹைரன் சிஸ்டர். அடுத்ததாக ஜிஎம்ஜி 137 எம்என் சாரா சமீஹா அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜிஎம்ஜி 137 சாரா நூர்தீன். ஈத் செலிப்ரேஷன். ஆங்காங்கே சிதறி கிடந்த முத்துகளை சேகரிப்பது போல், ஆங்காங்கே சிதறி கிடந்த எண்ணெய் போல் பல சகோதர சகோதரிகளை ஒன்று சேர்த்து ஜூலை 24 பஸ்லான் சார் நடாத்திய இந்த ஈத் கொண்டாட்டத்தை யாரும் வாழ்க்கையில் மறக்க மாட்டார்கள். நாங்கள் வாழ்க்கையில் முகம் கொடுக்காத தெரியாத புரியாத பல நிகழ்வுகளை சொல்லி தந்த பஸ்லான் சார் அவர்களுக்கு ஜசாகல்லாஹ் ஹைரன். ஈத் கொண்டாட்டத்தில் 3 நிகழ்வுகள் இடம்பெற்றன. அவையாவன தெரிந்தா சொல்லுங்க, என்ன வேணுண்டாலும் நடக்கட்டும், சிரிச்சா போச்சு. மேலும் சிந்தனை தூரல் எனும் மெகசினில் 24-25 பக்கங்களில் உவமை தொடர் ஒன்றும் அறிவுரை தொகுப்பொன்றும் இணைத்துள்ளேன். அந்த அறிவுரை தொகுப்பின் சில வரிகள். தினமும் 8 மணி நேரம் உறங்குங்கள். கடிகாரத்தின் உதவியுடன் நீங்களே காலையில் எழுந்து விடுங்கள். அப்போதுதான் பாடசாலைக்கு பதற்றம் இல்லாமல் செல்ல முடியும். ஜசாகல்லாஹ் ஹை. ஜசாகல்லாஹ் ஹைரன் சிஸ்டம். இறுதியாக ஜிஎம்ஜி 148 எம்எஃப் ஜுலேஹா அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இது உங்களுக்கான தருணம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐ அம் ஜுலேஹா கௌமி, ஜிஎம்ஜி 148. ஐ அம் அ மெம்பர் ஆஃப் நாலேஜ் பட்டர்ஃபிளைஸ் குரூப். நவ் ஐ அம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் மை ஆர்டிகல் விச் I am presented on our magazine. First and foremost, I have written an article with the title Transform Your Life based on the class that held on 19th of June 2021 by Sir Fazlan Ekadar. I will just give a briefer description about it. While we are attending the class, we must follow the rules. Rule number one, we need to mute our mics by ourselves. Rule number two, when in need of talking, we should unmute the mics. And finally, the rule number three, when we are in need of taking, we should get the permission before we talk. Next, the two articles of mine is displayed on page number 35, Painful Life. By this topic we could learn an important moral that people might say us, you are rude, you don't know the way of behaving to people, but it's okay,
because not everyone know the real us. Just only people would. And my third article is about leadership, which appeared on page 49. This explanation about the importance of the leadership and where that every leader need to follow the photography and a beautiful art on the art page where both are displayed on page number 52 and 54 respectively. It's the end of it. Don't miss to have a look on. Jazakallah khairan. Jazakallah khairan sister. Irudiyaha nanjirivai kura GMG 116 M.I. Rahmat Rahima avarhalai alaikindren. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாளில் எமது சந்தியை வெளியீட்டு விழா வல்ல இறைவனின் அருளால் சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்துள்ளது. அல்ஹம்துலில்லா. இவ்வளவு நாளும் இச்சந்திகையை வடிவமைத்த அவர்களின் முழு ஒத்துழைப்பையும் அவர்களின் ஆக்கங்களால் எம் சந்தியைக்கு உயிர் கொடுத்த என் சகோதரிகளுக்கும் இச்சஞ்சிகையை வடிவமைக்க முழுமூச்சாய் இருந்த எல்லா வகையிலும் எமக்கு உதவி புரிந்த எம் குழு வழிகாட்டியும் மிஸ்ஸஸ் நுஸ்ரா அவர்களுக்கும் மேலும் எமக்கு உதவி புரிந்த மிஸ்ஸஸ் ரிசானா அவர்களுக்கும் எம் சஞ்சிகையை ஒழுங்கமைக்க பல உதவிகளை செய்த மிஸ் பரீரா அவர்களுக்கும் எமது மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சஞ்சிகை ஒன்றை வடிவமைத்து வெளியிட காரண கர்த்தாவாயிருந்த குட்மீன்ஸ் பயிற்சி நெறியின் தலைவர் பஸ்லான் ஏ காதர் சார் அவர்களுக்கும் எம் பயிற்சி நெறியின் ஒருங்கிணைப்பாளர் மிஸ் அப்ரா அவர்களுக்கும் ஏனைய அனைத்துள்ளங்களிற்கும் எம் குழு சார்பக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடை பெறுகின்றோம். ஜஸாகல்லாஹு ஹைரன். இறுதியாக நாம் எமது மேகசினை பார்க்கலாம்.